குட் மார்னிங். இவர் பேர் வந்து அலெக்சாண்டர். இவர் வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து துவாங்கிற பகுதியில் வந்து காட்டுப்பகுதியில் வந்து போகிறாரு. போகும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு கரடி வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணுது. அவரை எவ்வளவோ போராடுறாரு, ஆனால் கரடிகிட்ட இருந்து என்ன செய்ய முடியல, பாதுகாத்து கொள்ள முடியல. அப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கரடி வந்து அவரை வந்து நல்லா அட்டாக் பண்ணி ஒரு குகைக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த குகைக்குள்ளே வந்து என்ன செய்யுதுன்னா, கரடி பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு அவரை வந்து வெளியில் விடலை, அவரை என்ன செய்யலை, சாப்பிடல. ஆனால் கடுமையான காயம் அவருக்கு. அப்போ வந்து என்ன செய்யறோன்னா, ஒரு மாதம் வரைக்கும் அந்த இதுக்குள்ளே இருக்கிற குகைக்குள்ளே இருக்கார். அவர் வந்து சாப்பிடல, ஒன்றும் செய்யலை. அவருடைய யூரினை குடிச்சிக்கிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, வாழ்கிறார். என்ன, இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த சைடு ஒரு மக்கள் குரூப்பு ஒன்று போகிறாங்க. போகும்போது அந்த குகையை வந்து ஆய்வு செய்யும்போது ஒரு பாடி ஒன்று கிடக்கு. அது என்ன நினைக்கிறாங்க, மம்மின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு வந்து மம்மி மாதிரியே இருக்காரு. அப்போ இவர் வந்து சரி, மம்மி போல பல வருஷம் ஆச்சு போல இவர் இறந்து போய் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டக்கு போய் பார்க்கும்போது அவருக்கு வந்து உயிர் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம், அதிசயம். உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவரை வந்து ரஷ்யாவுக்கு அந்த சிட்டி, அந்த பக்கத்தில் ஒரு சிட்டி கூட்டு வந்து இதில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவரை வந்து என்னன்னு பார்க்கும்போது அவருக்கு உயிர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் என்ன செய்யறது, மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கார் பாதிப்பில். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடாம கரடியால் பாதிக்கப்பட்டு என்ன செய்யுது, அவர் வந்து சாவாமல் இருக்காரு சொன்னால். இது வந்து இறைவன் இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அட்டாட்சி. ஒரு இறைவன் நாடும் போது ஒரு மனிதனுடைய உயிர் போகுங்கிறதுக்கு இதை விட பெரிய அட்டாட்சி எதுவும் தேவையில்லை. இறைவன் ஒருவன் தாங்கிறதுக்கு அட்டாட்சி இதை விட பெருசு எதுவும் தேவையில்லை. இறைவன் ஒருவன் தான் இந்த உலகத்தை படைச்சு அவன் எப்போ நாடுறானோ அப்போ தான் ஒரு மனிதனுடைய உயிர் போகுங்கிறதுக்கு இதை மிகப்பெரிய ஒரு உதாரணம். அஸ்ஸலாமு அலைக்கும்.